இந்த வீடியோ நான் பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் க்ரோம் ஆப்ல இருக்கிறதா ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபியூச்சர் பத்தி நான் பார்க்க போறோம். சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப் மோட் அப்படிங்கிறது தான். அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் க்ரோம நம்ம மொபைல்லையும் யூஸ் பண்ணுவோம், நம்ம பிசிலையும் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம பிசி யூஸ் பண்றதுக்கு மொபைல் யூஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதோட இன்டர்ஃபேஸ் அது மட்டும் இன்னும் சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து டெஸ்க்டாப் மோட்ல இருக்கும், ஒரு சில பீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் மோட்ல இருக்கும். சோ நம்ம கிட்ட மொபைல் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம அந்த டெஸ்க்டாப் மோட்லோட ஃபீச்சர்ஸையும் எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபீச்சர் வந்து கூகுள் க்ரோம்ல வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா நம்ம மொபைல்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நம்மளோட பிசியில நம்ம கூகுள் க்ரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். சோ அதை தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ்லாம் கிடையாது, கூகுள் க்ரோம்லேயே இருக்கிறதான ஒரு ஃபீச்சர் தான். சோ அதை எப்படி பண்றது அப்படிங்கறதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் கூடிய ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸையும் நீங்களும் தொடர்ந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், முதலாவது நம்ம வந்து கூகுள் க்ரோம் ஆப்க்குள்ளே வந்து போய்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் .com ல தான் இப்போ இந்த வெப்சைட் வந்துருக்கு. ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மொபைல் மோடில் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்க்டாப் மோடுக்கு வந்து மாற்ற போகிறோம். அதாவது நம்ம பிசியில் வந்து இந்த வெப்சைட் குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா அது எப்படி ஷோகமோ அப்படி தான் இப்போ வந்து இதை நம்ம மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு இன்னும் தெளிவாக விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து யூடியூப் வெப்சைட்குள்ளே வந்து போய்க்கிறேன். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் நியூ டேப் அப்படின்னு கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து நம்மளோட ப்ரௌசர்லேயே வந்து யூடியூப் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மொபைல் மோட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் அப்படிங்கிறதும் வந்து இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் டெஸ்க்டாப் போர்டுக்கு மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கூகுள் க்ரோம்ல மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 dot icon வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், செட்டிங்ஸ் அப்படிங்கிறதுக்கு மேலே உங்களுக்கு டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து லோட் ஆகும். ஸோ லோட் ஆகி முடிஞ்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து விளங்கிருக்கும். நம்மளோட டெஸ்க்டாப்பில் வந்து நம்ம இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணால் அது வந்து எப்படி நமக்கு அதோட இன்டர்ஃபேஸ் வந்து ஷோ ஆகுமோ அந்த மாதிரி ஷோ ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் டெஸ்க்டாப்பில் இந்த வெப்சைட்டில் என்னென்ன வேலைகள் பண்ணிக்க முடியுமோ அது அவ்வளோத்தையுமே வந்து இதில் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் மோடில் வந்து இந்த வேலைகள்லாம் டெஸ்க்டாப் மோடில் செய்கிற வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் மோடில் செய்ய முடியாது. ஸோ அதே மாதிரி தான் யூடியூபும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்க்டாப்பில் என்னென்னலாம் வேலைகள் செய்ய முடியுமோ அதெல்லாம் உங்களோட மொபைல்லே வந்து யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து யூடியூப்க்குன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து உங்களோட கூகுள் க்ரோமில் வந்து இந்த மோடை வந்து எனேபிள் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வெப்சைட்டுக்குள்ளே என்ன என்டர் ஆனீங்க அப்படின்னாலுமே அது வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் ஷோ ஆகிற மாதிரி தான் அதோட இன்டர்ஃபேஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ் ஆனதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நிறைய பேருக்கு நிச்சயமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக யூடியூபர்ஸ் இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கட்டாயமே இருக்கும் லைக் கொடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கூடயும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸையும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட முடியும். ஸோ மீண்டும் இதே மாதிரியான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.